ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் பெண்ணே உனக்காக. இன்றைக்கி நம்ம சேனலில் செவ்வாய் பிள்ளையார் விரதத்தோட மகிமையும் அதனால் ஏற்படுற நன்மைகளையும் அதை எப்படி கடைபிடிக்கணும் அதோடய வரலாறு இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பிள்ளையார் இதை என்றைக்கு கொண்டாடுவோம்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருடத்துலேயும் தை செவ்வாய், ஆடி செவ்வாய், மாசி செவ்வாய் இந்த மூணு வருடங்கள் மாதங்களில் வர்ற செவ்வாய்க்கிழமையில் இந்த செவ்வாய்ப்பிள்ளையார் விரதத்தை கடைப்பிடிப்போம். இந்த செவ்வாய்ப்பிள்ளையார் விரதத்தை யார் யாரெல்லாம் கடைப்பிடிக்கலாம்னு பார்த்திங்கன்னா, கல்யாணம் ஆகாத பெண்கள், கல்யாணம் ஆன பெண்கள் இப்படி எல்லாருமே கடைப்பிடிக்கலாம். இதனால் என்ன மகிமைனா, கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆகி நல்ல மன வாழ்க்கை அமையும், குழந்தை பேர் கிடைக்கும். கல்யாணம் ஆன பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக மட்டுமல்லாமல் அவங்க வீட்டில் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும். இது கண்கூடாக கண்டது. இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்துக்கு ஒரு கதையும் உண்டுங்க. இது இந்த கதை பற்றி இதில் பார்ப்போம். ஏழு அண்ணன்மார்கள், ஒரு தங்கச்சி, அவங்க அப்பா, இவங்க மட்டுமே உள்ள ஒரு குடும்பம், தாய் கிடையாது. இப்படி ஒரு குடும்பம் இருந்துகிட்ருக்குங்க ஊரில். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணனுங்க ஏழு பேர், அவங்க அப்பாவும் வேலை செய்கிற இடத்துல கொண்டு வர்ற ஒரு படி ஆளுக்கு ஒரு படி அரிசி கொண்டு வருவாங்க. அந்த அரிசியை பதப்படுத்தி அந்த பொண்ணு அதை பொங்கி அவங்களுக்கு சாப்பாடாக டெய்லி கொடுத்துட்டு வாழ்வாங்க குடும்பத்தில். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்து வாசலில் பார்த்திங்கன்னா, ஔவையார் ஒரு நாள் வந்து நிற்கிறாங்க. அவங்க ஃபிஷ்ஷை கேட்டு நிற்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு தன்னோட கிழிஞ்ச உடைகளோட வெளியில் வந்து ஔவையாரை பார்க்குறாங்க. பார்த்தோட அந்த பொண்ணோட நிலையை கண்டு வருந்தியா, ஔவையார் ஏன்ப்பா உனக்கு இந்த நிலமை அப்படின்னா, தன்னோட குடும்ப கஷ்டத்தை சொல்கிறா. எங்கள் அண்ணனுங்க கொண்டு வர்ற அந்த ஏழு படி அரிசி நெல்லில் பதரும் உமியுமே அதிகமாக இருக்கும். அதை நான் பதப்படுத்தி எடுத்து அவங்களுக்கு அதை சாப்பாடாக செஞ்சு போட்டுட்டு மீதி இருக்கிற கஞ்சை நான் குடிச்சிட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். இதில் நான் உங்களுக்கு எப்படி தானம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அழகான அந்த பொண்ணு. அவளோட வறுமை நிலையை கண்டு ஔவையார் மனம் இறங்கி, நான் உனக்கு ஒரு விரதத்தோட மகிமையை சொல்லித்தரேன், அதை நீ செய், உன்னோட குடும்பம் படிப்படியாக மேலேறி நீ நல்ல நிலைமை அடைவ அப்படின்னு சொல்லி, எங்கிட்ட நான் வீட்டுங்களில் பிச்சை எடுத்த அரிசி கொஞ்சம் இருக்குது, அதுவும் இந்த தேங்காவையும் உன்ட்ட தரேன்னு சொல்லி கொஞ்சம் தேங்காவும் அரிசியும் கொடுத்து, இது கூட உன் அண்ணன்மார்களை சம்பாரித்து எடுத்துகிட்டு வர்ற அந்த நெல்லிலேருந்து கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டு நீ வந்து நான் சொல்கிற இந்த விரதத்தை கடைபிடி. இந்த விரதத்தை எப்படி எடுக்கும்னா, முதல்ல இந்த விரதம் எடுக்கிறது ஆண்களுக்கு தெரியக்கூடாது. வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு தெரியாமல் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். இரண்டாவது, அந்த விரத அந்த கொழுக்கட்டை செய்கிறதுல உப்பு போடாமல் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த விரதம் எப்படி எடுக்கணுங்கிறத அவையார் சொல்கிறாங்க. அதாவது பச்சரிசி தேங்காய் போட்டு அந்த கொழுக்கட்டையை செய்யணும், அதில் உப்பு இல்லாமல் செஞ்சு அதை நம்ம பிள்ளையாருக்கு நெய்வேதியமாக படைச்சி நம்ம அந்த செவ்வாய்க்கிழமை இரவே அந்த உணவை சாப்பிட்டுட்டு மீதியை கொண்டு போய் ஆற்றுல போட்டு விரதம் எடுத்ததுக்கான எந்த வித சுவனும் இல்லாமல் ஆக்கிடணும். இப்படி செய்ய செய்ய நம்ம குடும்ப படிப்படியாக முன்னேறுறதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவையார் போயிடுறாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு அண்ணனுங்க கொண்டு வர்ற அந்த அரிசியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டே வந்து அடுத்து வர்ற செவ்வாய்க்கிழமை அண்ணனுங்கள்லாம் வந்து சாப்பிட்டு தூங்கினதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு சாணியை எடுத்து அதில் பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் சுருக்கிட்டு தங்கிட்ட இருக்கிற அரிசியையும் ஔவையார் கொடுத்த அரிசியையும் சேர்த்து இடித்து அரிசியெல்லாம் பங்கிட்டு பண்ணிட்டு கொழுக்கட்டை செய்யலான்னு பார்க்கும்போது தீ இருக்குல்ல அந்த நடுராத்திரி, அதனால் தீ எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகும்போது ஒரு இடத்துல புங்க மரமும் புளிய மரமும் சேர்ந்து இருக்குது. அது மேலே ஏறி தைரியமாக தூரம் பார்க்கும்பொழுது ஒரு இடத்துல நெருப்பு எரியறது தெரியுது. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அந்த நெருப்புக்கிட்ட போகிறாள். போய் பார்த்தா அது புணம் எரிஞ்சிகிட்டு இருக்குது. சரி, வேறு வழி இல்லை, நமக்கு நெருப்பு கிடைக்கல, இதை எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அந்த நெருப்புலேருந்து ஒரு கட்டையை உருவும்போது அங்கே இருக்கிற வெட்டியான ஒரு கட்டையோடு உருவிருந்து, ஏ பெண்ணே, நீ பெண்ணா பிணமா, இந்த பெண்ணா பேயா, ராத்திரி நேரத்தில் வந்து எரியிற பிணத்துலேருந்து கட்டையை உருவுறியன் யார் அப்படின்னு சொல்லி கத்தி அவளை அடிக்க வரும்போது, ஐயா ஐயா நில்லுங்க, ஔவையார் சொன்ன அந்த விரத முறையையும் தன்னோட குடும்ப கஷ்டத்தையும் அவர்கிட்ட சொல்கிற உடனே அந்த வெட்டியான், அப்படியா, நீ செய்கிற அந்த விரதத்தில் என்னோடய அரிசியாக நான் கொஞ்சம் தரேன், அதையும் போட்டு எனக்காக வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை வந்து ஒரு சாணி வரட்டியில் வச்சு அந்த பொண்ணு கையில் கொடுத்து விடுறாங்க. திரும்பி வரும்போது அந்த பொண்ணு அந்த புங்க மரம் புளிய மரம் இலையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து தீ மூட்டி பிள்ளையாரை கும்பிட்டுக்கிட்டு சாணியில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தாலே எல்லாத்தையும் செஞ்சு வச்சு கொழுக்கட்டை பிடிக்கிறான். பிடிக்கும்போது தான் வந்து இந்த நேரத்தில் இந்த பொணம் எரியலைன்னா எனக்கு இந்த தீ கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொணம் மாதிரி ஒரு உருவத்தையும் செஞ்சு வச்சுட்டு அந்த வெட்டியான் தீ கொடுத்ததுனால வெட்டியாம்பம் மாதிரி செஞ்சு வச்சுட்டு இப்படி தனக்கு தோணுன எல்லா விதமான டிசைனையும் அந்த பொண்ணு கடை கடைன்னு குட்டி குட்டியாக உருண்டை வட்டம் எல்லாம் செஞ்சு உப்பு போடாத அந்த கொழுக்கட்டையை படைச்சி தான் கொண்டு வந்த புங்க மரம் புளிய மரம் இலையை பரப்பி அது மேலே அதை வச்சு அந்த சாணம் உள்ள பிள்ளையாருக்கு பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் பண்ணி மனதார கும்பிட்டு தன்னோட வறுமை நிலை போகணும்னு வேண்டிக்கிட்டு
கும்பிட்டு அந்த கொழுக்கட்டையை தானே இரவு சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு மீறி இருக்கிற அந்த படைச்ச பொருள், அந்த இலை, பிள்ளையார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல ராத்திரியே எல்லாத்தையும் கரைச்சி விட்டுட்டு திருப்பி குளிச்சுட்டு வளையல் மஞ்சள் பூசி சந்தோஷமாக வீட்டில் வந்து இருந்துடுறா. இதை ஒவ்வொரு வாரமும் அவள் செய்ய ஆரம்பிக்கிறாள். அப்படி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அவளோட வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் போட்டு குடும்பம் நல்ல ஒரு செல்வ செழிப்பான நிலைக்கு வருது. இவளே தான் அண்ணனுங்களுக்கு பெண்கள் பார்த்து நல்ல பெரிய வசதியான வீட்டு பெண்களாக பார்த்து ஏழு அண்ணனுக்கு மனம் முடிச்சு வைக்கிறாள். அதுக்கப்புறம் அந்த அண்ணனுங்க சேர்ந்து இவளுக்கு ஒரு நல்ல செல்வந்தராக பார்த்து மனம் முடிச்சு கொடுத்துட்றாங்க. அவள் அந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது தான் அண்ணிகள்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறான், இந்த விரதத்தை காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க, இதை தொடர்ந்து செய்யுங்க, நம்ம குடும்பத்துக்கு இது நல்லா வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு வந்துடுறான். இந்த அண்ணன் மனைவிகள் செல்வமாக நல்லா இருக்கும்போது செல்வ செருக்கு இருக்கிறதுனால அவங்க அந்த விரதத்தை தொடர்ந்து செய்யாமல் அப்படியே விட்டுடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா நாளடைவில் அவங்க இருக்கிற செல்வ செழிப்பெல்லாம் இழந்து வறுமை நிலையை அடைய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து தன் தாய் வீட்டுக்கு வந்த அந்த பெண் அண்ணனுங்க கஷ்டப்படுறத பார்த்து ஆச்சரியமாகிடுது. அப்போ அவங்க அண்ணிங்களை கூப்பிட்டு நீங்கள் செவ்வாப்பிள்ளையார் விரதத்தை தொடர்ந்து கடைப்பிடிக்கிறீங்களான்னு கேட்கும்போது அப்படியே அதை நாங்கள் மறந்துட்டோம், செய்கிறது இல்லைன்ற மாதிரி சொன்னோன்னு அந்த விரதத்தோட மகிமை, அதை நீங்கள் செய்யாமல் இருந்ததுனால என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்களுக்கு அறிவுரையாக எடுத்து சொல்லிட்டு தானும் அவங்க கூட சேர்ந்து அந்த வர செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாப்பிள்ளையார் முன்பு அவங்க கூட சேர்ந்து அவங்கள திரும்பவும் எடுக்க வைக்கிறான். எடுக்க வைக்கும்போது அண்ணனுங்க குடும்பம் படிப்படிப்படியாக முன்னேறுது. இப்படி நம்ம வீட்டில் இந்த விரதத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் உள்ள வறுமை நிலைமை நீங்கிடும். இதை செய்கிற அன்னைக்கு நம்ம வீட்டு ஆண்கள் யாருக்கும் தெரியாமல் செய்யணும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் சின்ன குழந்தைகளையும் செய்யும்போது நடுக்கதவை வந்து சாத்திடுவோம், எந்த ஆண் குழந்தையும் உள்ளே விட மாட்டோம். இந்த எல்லார் வீட்லேருந்தும் அரிசி, தேங்காய், அவங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஈடு ஈடாக கொழுக்கட்டை வச்சு அதை புளிய இலை புங்க இலைகளை வச்சு பழப்போம். இந்த கதையை வந்து யாராவது மூத்த சுமங்களை நமக்கு சொல்லணும், அதை வந்து நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எங்கள் பாட்டி இந்த கதையை எங்களுக்கு சொல்லுவாங்க. இதில் கிளை கதைகள் நிறையா இருக்குதுனால கதையோட முக்கிய கரு இதுதான். இந்த விரதத்தை நம்ம இப்படி எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம். ஆனால் அந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக மக்கள்லாம் ஒன்றா சேர முடிஞ்சிச்சு, அக்கம் பக்கம் நல்ல பழக்கத்தோடு இருந்தாங்க, பெண்கள் வீட்லேயே இருந்தாங்க, எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் எல்லா பெண்களும் சேர்ந்து ஒரு வீட்டில் போய் செய்கிறதோ எல்லோரும் ஒன்று செய்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இது வந்து எல்லா பெண்களும் சேர்ந்து தான் செய்யணுமா, தனியாக செய்யக்கூடாது தான் செய்யலாம். நீங்கள் மட்டுமே செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் இரவு 12 மணிக்கு மேலே இந்த விரதத்தை செஞ்சு விடியறதுக்குள்ளே அந்த கொழுக்கட்டையோட எந்த பகுதி யாருக்கும் கிடைக்காம நீங்களே இதை ஒன்று அதை பத்திரப்படுத்தி மறுநாள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தயவு செய்து கொடுக்கவே கூடாது. அன்று இரவுக்குள்ளேயே அதை நீங்கள் உண்டு முடிச்சிடணும். அந்த விரதத்தோட செஞ்ச இதை வந்து எந்த ஆண் குழந்தைக்கும் குழந்தையாக இருந்தால் கூட நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அந்த கொரோனா பீரியடில் நீங்கள் கட்டாயமாக எல்லோரும் ஒன்று செய்கிறது கஷ்டம். அதனால் நீங்கள் தனியாகவும் இதை செஞ்சு மீதியை கொண்டு போய் உங்கள் பக்கத்தில் இருக்க குளமோ ஆறோ இதுலேயோ கொண்டு போய் கரைச்சி விட்டுட்டு நீங்கள் இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த விரதத்தை நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கு மறுநாள் உங்கள் வீட்டிலேருந்து எந்த பொருளையும் பக்கம் பக்கம் யாருக்கும் தான தர்மம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து தங்குற அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டிலே இருக்கணுங்கிறதுக்காக புதன்கிழமை நீங்கள் எந்தவித பொருள்களையும் யாருக்கும் கொடுக்காமல் இருக்கணும். இந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் குடும்பம் மேன்மையடைய கண் கூட பார்க்கலாம். கிராமத்தில் ஒரு சொலவடை உண்டுங்க, தட்னா தை, மறந்தா மாசி, அசந்தா ஆடி. என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறந்துட்டோம்னா மாசி மாதம் செய்ய மறந்துட்டால் நம்ம ஆடி மாதம் செய்யலாம். ஆடி மாதம் அசந்துட்டோம் அப்படின்னா தை மாதம் செய்யலாம். தை மாதம் தட்டிடுச்சுன்னா மாசி மாதம் செய்யலாம். இப்படி இந்த மூணு மாதங்களில் வர செவ்வாயில் நீங்கள் ஏதாவது ஒரு செவ்வாய் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த விரதத்தை கடைப்பிடிக்கும்போது ஔவையார் விரதத்தை சொல்லி கொடுத்ததுனால இதுக்கு ஔவையார் விரதம்னு ஒரு பேர் உண்டு. இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிற நேரத்தில் ஔவையாருக்கும் விநாயகருக்கும் நன்றி சொல்லி இந்த விரதம் நிறைவு செய்யுங்க. இந்த விரதத்தை நீங்கள் ஒரு செவ்வாய் செய்தாலோ தொடர்ந்து எல்லா செவ்வாய் செய்தாலோ உங்கள் குடும்பத்தில் மேன்மையான ஒரு ஏற்றத்தை கண்கூட நீங்கள் பார்க்கலாம். குடும்பம் வடிப்படையாக செல்வ செழிப்போடு மன அமைதியோடு நிம்மதியோடு இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு சந்தோஷம் அடையலாம். என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். உங்களோட கருத்துக்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு தப்பான பதிவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.